நீதியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காடுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். நாள் முழுவதும் சண்டையிட்டு என்னை துன்புறுத்துகின்றனர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 41-62 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும், இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும், இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார், இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள், இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்கள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன, மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் குடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும், ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார், அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன், அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்துவிட்டது, நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள், அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள், ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை, இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமையிலேயே விழும், ஏனெனில் உன்னை இருக்குறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள், ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள், மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசனா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், பல்லவி. இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் மஞ்சினேன். இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் மஞ்சினேன்.
ஆண்டவரே நாயன் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் மஞ்சிடேன் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருத்துள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் மஞ்சிடேன் உம் கோளும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் பல்லவி இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் மஞ்சிடேன் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பல்லவி இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் மஞ்சிடேன் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் மஞ்சிடேன் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-11 முடிய அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம் என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் செய்தாலும் மனிதர்கள் ஒரு பக்கம் நன்றாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்
நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நடந்து கொண்டாலும் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை என்று கேள்விகள் பல எழுந்தாலும் கூட, இதோ இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற படிப்பினையின்படி நேர்மையுள்ளவர்களாய் உண்மையானவர்களாய் நாங்கள் வாழும்போது ஒருபோதும் நீர் எங்களை கைவிடுவதில்லை என்கிற உறுதியான நிலைப்பாட்டை எங்களுக்கு தருகிறீர். ஆம் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கடமைகளை செய்ய இந்நாளில் புறப்படுகிற வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவாக எங்களை ஆசிர்வதியும் எங்கள் பணிகளையும் கடமைகளையும் சீரும் சிறப்புமாக செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தருளும். எந்த நிலையிலும் ஆபத்து தீங்கு பொல்லாப்புகளுக்கு உள்ளாகாத வண்ணம் உமது ஆவியின் வல்லமையினால் அனைத்து தூதர்களுடைய புடைசூழ்ந்த பாதுகாவலினால் தேவத்தாயின் பரிந்து பேசுதலினால் எங்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. இந்நாளில் எங்களை உம் கரங்களில் ஒப்பு கொடுத்து உமது ஆசீரை பெற ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே. சூசன்னாவினுடைய கதறல் இது, அவருடைய வேண்டுதல் இது, ஆண்டவரை நோக்கி அவர் எழுப்பிய விண்ணப்பம் இது, ஆண்டவரிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்த மன்றாட்டு இது. பாபிலோனில் யோவாக்கிம் சூசன்னா என்கிற தம்பதியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மிக வசதியான செல்வந்தர்களாக இவர்கள் நடுநிலைமையோடு நீதியோடு நேர்மையோடு ஆண்டவருக்கு அன்றி வாழ்ந்தார்கள். சூசன்னாவை பற்றி இறைவார்த்தை சொல்லுகிற போது, கில்கியா என்கிற தந்தை தன்னுடைய அன்பு மகளை மிகவும் அதிகமாய் நேசித்து இறைவனுக்கு அஞ்சுதற்குரிய ஒரு வாழ்க்கையும் உண்மையும் நீதியும் நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கையையும் மோசேவனுடைய சட்ட திட்டங்களையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்து நல் ஒழுக்கத்தில் அவர் வளர்த்தால் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறார். மிக பேரழகியான சூசன்னாவினுடைய மீது இரண்டு முதியவர்கள் தவறான தீய எண்ணம் கொண்டு அவர்கள் அவரிடத்தில் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். மக்களை வழிநடத்தக்கூடிய முதன்மையான நிலையில் இருந்த இந்த முதியவர்கள் மக்களை நேரிய வழியில் நடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்த இந்த பொறுப்பாளர்கள் தீய எண்ணம் கொண்டு தகாத முறையில் நடந்து கொள்கிறார்கள். தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், நெறி தவறி போகிறார்கள். சில நேரங்களில் சில பேரிடத்தில் இருக்கின்ற அதிகாரம் இப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதனால் அப்பாவி மக்கள் நேர்மையாளர்கள் நீதிமான்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்களால் தவிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, அந்த செய்தியை வலியுறுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். அப்படித்தான் இந்த இடத்தில் நீதிமானாக நேர்மையாளராக உண்மை உள்ளவராக இருந்த சூசன்னாவின் மீது தவறான ஒரு பரப்புரை அவதூறு அவமானப்படுத்துகிற செயலை இந்த முதியவர்கள் செய்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு சிசிடிவி காட்சி வெளியே வந்துச்சு, ரொம்ப வைரலாக அது பரவிச்சு. என்ன தெரியுமா, ஒரு பெண்மணி ஒரு இடத்தில் நின்று அலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறாள். செல்ஃபோனில் இப்படி திரும்பி தான் பேசிகிட்டு இருக்கிறா. அவர் பேசி கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் வந்த ஒரு வாலிபன் மிக விரைவாக ஓடி வந்து அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறான். காம இச்சையோடு நடந்து கொள்கிறான். ஒரு பொதுவிடத்தில் இச்சையினால் தூண்டப்பட்ட அந்த இளைஞன் தகாத முறையில் தவறான உறவில்
அந்த இடத்தில் அந்த பெண்ணிடத்தில் நடந்து கொள்வதை இந்த சிசிடிவி காட்சி வெளிப்படுத்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என் அன்பிற்குரியவர்களை, இப்படியாக காம இச்சை பிடித்தவர்கள், தவறான பழக்க வழக்கங்களில் தீய செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதனால் பலர் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருந்தாலும் இப்படி காம இச்சைகளுக்குள் சிக்கிக்கொண்டு தகாத முறையில் ஈடுபடுவதனால் பல நிலைகளில் தவறுதல்கள் பல நடக்கிறது. இந்த சமூகம் சீர்கெட்டு போவதற்கு இந்த அலைபேசியும் ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அலைபேசியிலிருந்து தான் தகாத வார்த்தைகளை, தகாத படங்களை பார்க்கிற அளவிற்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் இளம் பெண்களும் கெட்டு போகிறார்கள், சீரழிந்து போகிறார்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, வீடியோ காலில் பேசுறது, அதை ஃபோட்டோவாக எடுத்து வைத்து கொள்வது, நிர்வாண கோரங்களில் அரைகுறை ஆடைகளில், இப்படியெல்லாம் இன்றைக்கு இருக்கிற சமூகம் அதிகமாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களினால் சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொருவருமே நன்றாக உணர்ந்திருக்கிறோம். அனுதினமும் இதை செய்திகளில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சுசன்னாவிற்கு நேரிடுகிறது. ஆனால் என்னதான் நரி நாய் வேஷம் போட்டாலும், என்னதான் நரி நாய் வேஷம் போட்டாலும் அதனால் நன்றி உள்ளதாக இருக்கவே முடியாது. இந்த இடத்தில் இந்த முதியவர்கள் தங்களுடைய தீச்செயலினால் தங்களுக்கு தாங்களே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். தாங்கள் நேர்மையானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக அப்பாவி சுசன்னாவின் மீது தவறான ஒரு பழியை போட்டு ஒரு பஞ்சாயத்தில் கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது கடவுள் சுசன்னாவினுடைய மன்றாட்டை கேட்டருள்கிறார். நான் குற்றம் எதுவும் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று ஆண்டவர் முன்னிலையில் அவர் உருக்கத்தோடு மன்றாடுகிறார். ஆண்டவரிடத்தில் அவர் கடவுளிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டி ஜெபிக்கிறார். என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிந்திருக்கிறீர், நிகழும் முன்பே உமக்கு எல்லாமே தெரியும் என்று ஆண்டவரிடத்தில் அவர் மன்றாடிய போது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சுசன்னாவின் குரலுக்கு செவி சாய்த்தார். உடனே இறைவாக்கினர் தானியேலை அனுப்பி அந்த இடத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை, நேர்மையாளர் வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இந்த இடம் நமக்கு அற்புதமாய் எடுத்து சொல்லுகிறது. தவறான செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனையும், நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட்டவருக்கு வாழ்வையும் கொடுப்பவராய் ஆண்டவர் இருக்கிறார். அதையே மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் ஆண்டவரே சாவுக்கு உள்ளாக்காதே என்கிற வார்த்தைகளின் வழியாக அது மிக ஆழமாய் வலியுறுத்தப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவர் இயேசுவின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் இந்த இடத்தில் மிக விவேகத்தோடு செயல்பட்டு பாவிகள் தண்டிக்கப்படுவதையும் அல்லது அதைவிட பாவிகள் மனம் மாறுவதையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சிறிய புரட்சியை இந்த இடத்தில் சொல்லுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளம். பாவிகளை தண்டிப்பதோ, பாவிகளை அழிப்பதோ, பாவிகளை கொல்லுவதோ ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது. அது இல்லை அவருடைய நோக்கம். எப்பொழுது பாவம் செய்தவர் தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்துகிறாரோ, மனவேதனைப்படுகிறாரோ, மனவேதனைப்பட்டு மனம் நொந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாரோ, அந்த பாவியை ஆண்டவர் மன்னிக்கிறார். அவருக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுகிறது, புது வாழ்வு தரப்படுகிறது, மற்றொரு வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்படுகிறது. அந்த இடத்துல தங்களை பாவிகளாக அனைவரும் உணர்ந்ததனால் அந்த பெண்ணின் மீது கல்லெறிய கொண்டு வந்த அத்தனை கற்களையும் அங்கேயே போட்டுவிட்டு அவர்கள் மன வருத்தத்தோடு அந்த இடத்திலிருந்து வெளியேறினார்கள். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்?
அடுத்தவர்களை தீர்ப்பிட்டு கொண்டு அடுத்தவர்களை குற்றம் சாட்டிக்கொண்டு தங்களை நீதிமான்களாக நேர்மையானவர்களாக காட்டிக்கொள்ளுகிறோமா? அல்லது நாம் செய்கின்ற பாவங்களை நினைத்து மன வருத்தப்பட்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக வேண்டி செபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எப்பொழுது நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் நம்மீது இரக்கம் காட்டுகிறார், நம் பாவங்களை மன்னிக்கிறார், நமக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டி செபிப்போம். ஆமீன். கையளிக்கின்றேலிறைவா இந்த பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேலிறைவா. வாழ்க்கையை விட எந்த வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்த வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றே நிறைவாயந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானகத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம்.
உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமூடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தடை என்ன? உடைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தடை என்ன? வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழ்வார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவார். விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க.
திருவிருந்துக்கு பின் ஜெபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும் கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும் ஆமேன். குருக்களுக்கான ஜபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உன் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணர செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இரஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்குவும் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அம்மா, நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நானும் உம்மை தீர்ப்பிட மாட்டேன், இனி பாவம் செய்யாதீர். செபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி இறையாசிரை பெறுவோம். ஆண்டவரே, உம்மை மன்றாடும் மக்களை பாவங்களிலிருந்து விடுவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித நெறியில் வாழ்ந்து எவ்வித இன்னல்களாலும் தாக்கப்படாமல் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனி பாவம் செய்யாமல் இருக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி, நன்றி பாடி, நாதரை போற்றிடுவோம். நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நன்றி பாடி, நன்றி பாடி, நாதரை போற்றிடுவோம். நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோ. நன்றி, நன்றி, இன்னேசுவி உமக்கு நன்றி. நன்றி, நன்றி, என் தேவனி உமக்கு நன்றி. நன்றி பாடி, நன்றி பாடி,
நாதனை போற்றிடுவோம் நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம் புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுதே இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் சிநேகமாயும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணையுமாயும் சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்